Welcome to GK Solution. In this video, we will do Arduino project the next series. அதே ப்ராஜெக்ட் தான் பாருங்க நான் எந்த வயரிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல சேம் வயரிங்கை வச்சு இப்போ வேற ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம இதில் மாடிஃபை பண்ண முடியும் ஆனால் ஒயர் கனெக்ஷன் எதையுமே மாற்ற வேண்டாம் அதுதான் இதோட வசதி இது வந்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் பிஎல்சின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோல்னு இது எங்களுக்கு ஷிப்லேயும் எங்களோட மிஷினரிஸ் பூராமே இந்த பிஎல்சி மூலியமாக தான் இன்னைக்கு ஒர்க் பண்ணுது அந்த பிஎல்சியில் இருக்கக்கூடிய ஃபண்டாகவும் இதில் இருக்கிற ஃபண்டாகவும் ஒன்று தான் இதில் கோடில் நம்ம எழுதணும் பிஎல்சியில் வந்து லேடர் டயக்ராம்னு சொல்லுவாங்க நான் அது கூட பின்னாடி வர வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த லேடர் டயக்ராம் மூலியமாக அந்த கோடை எழுதணும் அவ்வளோதான் அந்த கோடை வந்து ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம வந்து அதில் கோடை அப்லோட் பண்ணுறோம் இதில் கோடு வந்து டைரெக்டாக நம்ம கோடிங்கே எழுதி அப்லோட் பண்ணுறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதில் கூட கிராஃபிக்கல் மெத்தட் வருது ரெண்டு மூணு ஃபாரின் சாஃப்ட்வேர் இருக்குது அந்த ஆன்லைன் சாஃப்ட்வேரில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் கூட பண்ணலாம் ட்ராகன் ட்ராப் மெத்தடில் வரும் நான் அதை கூட காமிக்கிறேன் உங்கள் மாடல் காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த மாடலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதில் இருக்கிற கோடிங்கை மட்டும் மாற்றி நம்ம வந்து இந்த சென்சார் சென்ஸ் பண்ணுனா என்ன ஆக்ஷன்ஸ் மாற்றணுங்கிறத சொல்ல போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பிட் அவாய்டர் பிட் அவாய்டர்னால் எங்கேயாவது பள்ளம் இருந்ததுன்னா இது அது முன்னோக்கி போகாது அந்த இடத்த பார்த்துட்டு திருப்பி ரிவர்ஸ் வந்து திருப்பி ரைட் சைட் டேர்ன் ஆகி அப்புறம் வெளியில் போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடை வந்து ஒரு பள்ளமாக நினச்சிங்க இந்த பள்ளத்தை நோக்கி இந்த கார் போகும்போது இந்த பள்ளத்தை அப்படி பார்த்துருச்சுன்னா உடனே இது ரிவர்ஸ் வந்து ரைட் டேர்ன் எடுத்து திருப்பி நேரம் போகும் இந்த ஆக்ஷன்ஸ் தான் நம்ம கோடிங்கில் எழுத போகிறேன் இந்த கோடிங்கில் எழுதிட்டு நான் இப்போ அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் அதில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம அந்த கோடை எழுதுறதை கூட பார்ப்போம் எப்படி எழுதுறதுன்னு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒயரிங்கே மாற்றாமல் கூட நம்மளால் ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி வேறு ப்ராஜெக்ட் கொண்டு போகலாம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கோடிங்குள்ளே போயிட்டு நம்ம அப்புறமாடி இதுக்கு வருவோம் இப்போ நம்ம நான் இப்போ கோடிங் நம்ம பண்ணின கோடிங்கை நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம் இதுலேயும் நம்ம வந்து அனலாக் தான் கொடுத்துருக்கோம் அதனால் ஸ்பீடு கம்மி பண்ணுறதுக்காக பார்க்கலாம் எப்படி வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன் டைம் பீங்க்கு இந்த கருப்பு லைனையே வந்து ஒரு பள்ளமாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் இந்த லைனை எடுத்துகிட்டு வெறும் போர்டிலே காமிக்கிறோம் உங்களுக்கு டேபிளே காமிக்கிறோம் கீழே விழாமல் சுற்றும் இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அது வந்து போய் சென்ஸ் பண்ணுது சென்ஸ் பண்ணோடனே லெஃப்ட்டு ரைட்டு அதுவே திரும்பிக்குது பாருங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிள் இதில் நம்ம அந்த கோடிங்கில் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி வேணால் இருக்குது உங்களுக்கு என்னமோ தேவை ஒரு டைம் டிலேயாக ஸ்லோவாக வரணும்னா நம்ம கோடை மட்டும் மாற்றிட்டு திருப்பி அப்லோட் பண்ணால் போதும் ஒயரிங் எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பிளாக்கை எடுத்துகிட்டு இந்த டேபிளில் மட்டும் ரன் பண்ண போகிறேன் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் இந்த பிளாக் வந்து நம்ம லைன் ஃபாலோவருக்காக ஒட்டினது இதை நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது கீழே விழுந்துருச்சுன்னா பூரா நம்ம ரோபோட்டே கீழே விழுந்துடும் டேமேஜ் ஆகிடும் இருந்தாலும் நம்ம கரெக்டாக வருங்கிற நம்பிக்கையில் ஆன் பண்ணி பார்க்குறோம் பர்ஃபெக்டாக இருக்குது எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கு பாருங்கள் இப்போ இந்த கார் வந்து சிக்னல் கிடைச்சா ஐஆர் சென்சாரை சிக்னல் வந்தால் கார் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன அனிமேஷன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இது என்ன நடக்கணும்னு பாருங்கள் இப்போ கார் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகுது இந்த மாதிரி போகும்போது மூணு சென்சாருமே இப்போ நமக்கு வந்து சென்ஸ் பண்ணிட்டோம் சென்ஸ் பண்ண உடனே என்ன ஆக்ஷன் நடக்கணும்னா பேக் அடித்து ரிவர்ஸ் ரைட் டர்ன் எடுக்கணும் பேக் எடுக்கும்போது ரைட் டர்ன் எடுக்கணும் ரைட் டர்ன் எடுத்து திருப்பி ஃபார்வேர்டு போகணும் திருப்பி இதே மாதிரி பேக் அடித்து ரைட் டர்ன் எடுக்கணும் இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு தடவையும் அந்த சென்சார் சென்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம கோடு எழுதணும் இப்போ இந்த கோடை தான் நம்ம எழுத போகிறோம் ஸோ இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் மனசில் வச்சுங்க நம்ம கோடு எழுதும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம் மோட்டர் கனெக்ஷன் நான் போன ப்ராஜெக்டில் கொடுத்த அதே கனெக்ஷன்ஸ் தான்
அந்த கனெக்ஷன்ஸ் எதுவும் மாறுதல் இல்லை, சேம் அதே மாதிரி கொடுத்துக்குங்க, அதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படி இந்த வீடியோ பார்க்குற பழைய போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா என்னோட போன வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இதில் அதில் சொல்லியிருப்பேன் எப்படி கனெக்ட் பண்ணணுட்டு. இப்போ அடுத்தது இந்த சென்சார், இதுதான் முக்கியம். இதுதான் இந்த லூப்பில் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறது. இதுக்கு தகுந்த ஆக்ஷன்ஸாக ரிப்பீட்டடாக நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். இதில் நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் 000 அதாவது மூணு சென்சாருமே வந்து சிக்னலில் வந்து கிடைக்கல அப்படின்னா அங்கே பள்ளம் இருக்குன்னு அர்த்தம். இருந்ததுன்னா பேக் ஒரு தூரம் பேக் வந்துட்டு ரைட்டு போகணும். ஒரு ஒரு தூரம் வரும்போது ஒரு 500 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் மில்லி செகண்ட்ஸ் 500 மில்லி செகண்ட்ஸ் வந்து நீங்கள் டிலே கொடுத்துக்குங்க. பேக் அடித்து ஒரு 500 டிலே கொடுத்துங்க, ரைட்டில் வந்து ஒரு 500 டிலே கொடுத்துட்டு ஃபார்வேர்டு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி பேக் ரைட்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூணுமே வந்து சிக்னல் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். கிடச்சிருச்சுன்னா ஃபார்வேர்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி 001 வந்தால், அதாவது ரைட் சென்சார் பண்ணால் லெஃப்டில் திரும்பணும். அடுத்த பொசிஷன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இல்லை. 010 அப்படின்னு பாசிபிலிட்டிஸ் வராது. மிடில் சென்சார் மட்டும் சென்ஸ் பண்ணாது பீட்டில். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம நாட் பாசிபிள்னு போட்டு அவாய்ட் பண்ணிடலாம். அதை கோடில் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் ரைட் மிடிலும் ரைட்டும் வந்ததுன்னா லெஃப்ட்டுன்னு நீங்கள் டேர்ன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இதே மாதிரி அடுத்து வந்து லெஃப்ட் சென்சார் பண்ணால் ரைட்டில் டேர்ன் பண்ணணும். அடுத்ததும் நாட் பாசிபிள், ஏன்னா சென்டர் மட்டும் சென்ஸ் பண்ணாமல் மாக்கி ரெண்டும் சென்ஸ் பண்ணுற மாதிரி வராது. ஏன்னா மூணு சென்சாரும் இன்லைனில் இருக்கிறதுனால அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இல்லை, அது வேண்டாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பேக் அண்ட் ரைட்டு 111 வந்தால் ஃபார்வேர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோடு எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போர்டு கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். நம்ம போன ப்ராஜெக்ட்டில் கொடுத்த அதே கனெக்ஷன் தான். மூணு சென்சரு, ரெண்டு மோட்டர் கொடுத்துருக்குறோம், ஒரு டிரைவர் மோட்டர் டிரைவர் போர்டு, எந்த போர்டு வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் வந்து, ஆனால் இந்த பின்னு மட்டும் நம்ம இதுலேருந்து வர்ற மாதிரி பார்த்துங்க. அதுக்கப்புறம் மூணு சென்சாரை இதே மாதிரி 00, A1, A2 கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கோடு மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம கோடு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இனிஷியேட் பண்ணுறது. ஒரு கோடை ஆரம்பிக்கும் போது எந்தெந்த டெர்மினல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எது இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம், எது அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம், நான் போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படி தான் வச்சுக்கிறோம். இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணல இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவு. இனிமேல் ஃபியூச்சர் ப்ராஜெக்டில் நம்ம மாற்றினா நான் இந்த பின் கோடை மாற்ற வேண்டியிருக்கும். இது ஒரு தடவை தான், அந்த வாய்ட் செட்டப்பில் இருக்கக்கூடிய கோடு ஒரு தடவை தான் அதை ரீட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் லூப்பில் இருக்கிறது தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு நம்ம உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம பெர்மனண்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு ஒரு தடவையும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் ஃபார்வேர்டுனா என்ன பண்ணணும், மோட்டர் என்ன செய்யணும், பேக்குன்னா என்ன செய்யணும், ரைட்னா என்ன செய்யணும், ஒரு வேர்டுக்கு ஒரு 4 கோடை வந்து ஃபங்க்ஷனாக நம்ம வச்சுக்கணும். இது ஒரு சப்ரூட்டின் மாதிரி. நம்ம இனிமேல் எங்கேயாவது ஃபார்வேர்டு போகணும்னா நீங்கள் ஃபார்வேர்டுன்னு கால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 கோடும் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ இது முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இனிமேல் ஃபியூச்சர் வீடியோஸ்லேயும் இதே தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ அதனால் இதை பர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து அந்த கோடில் வந்து லூப்பு தான் மெயின். அந்த லூப்பில் பண்ணுறதுக்காக தான் இந்த கோடை வந்து நம்ம எழுதி வச்சோம் ஒரு டேப்லெட் காலமில். இதை அப்படியே கோடாக மாற்றணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி மாற்றுறேன்னா, வாயில் லூப்புன்னு ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கிங்க, கர்லி ப்ராக்கெட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணால், மூணு சென்சரில் ரீட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் வேல்யூ ஹையா லோவாங்கிறத மூணு வேரியபிளுக்கும் நம்ம வந்து அசைன் பண்ணிடணும். அசைன் பண்ணிட்டீங்கன்னா மூணு வேரியபிளுக்கு இப்போ அதோட வேல்யூ ரிசல்ட் கிடச்சிருச்சு. இனிமேல் இந்த வேரியபிளை வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ மூணு வேரியபிளும் லோவாக இருந்ததுன்னா பேக்கில் வந்து ஒரு 500 செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ் டிலே பண்ணி அதுக்கப்புறம் ரைட் திரும்பணும். ரைட் திரும்பினதுக்கப்புறம் ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த 111 அது வந்து அந்த பொசிஷன் ரீச் ஆகிடும். ரீச் ஆனால் ஃபார்வேர்டு போயிடும். அதனால் நீங்கள் ஃபார்வேர்டை திருப்பி டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை போல் பண்ணிக்கணும், பேக்கு டிலே ரைட்டு டிலே. இந்த டிலே வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட்டி குறைச்சி வச்சிங்கன்னா ஜர்க் இல்லாமல் ஒரு ஸ்டாப்பேஜ் இல்லாமல் அந்த மாதிரி நமக்கு வந்து எதுவும் எந்த கோடும் மிஸ் ஆகாமல் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இது மாதிரி பண்ணலாம். அது மாதிரி அடுத்த கண்டிஷன் எழுதி இருக்க பாருங்கள், லெஃப்டில் ரைட் சென்சார் சென்ஸ் ஆச்சுன்னா லெஃப்டில் திரும்பணும். இப்போ இது மாதிரி லெஃப்டில் திரும்பணும். அடுத்து வர்றது வந்து இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. மிடில் மட்டும் சென்ஸ் பண்ணாமல் பாக்கி ரெண்டும், மிடில் மட்டும் சென்ஸ் பண்ணது பாக்கி ரெண்டும் சென்ஸ் பண்ணலை. ஸோ இப்போ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இப்போ இந்த கோடை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற கோடெல்லாம் நம்ம சேம் இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த கோடை அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றணும், அவ்வளோதான். அதில் எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, எங்கேயும் கோடில் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், கடைசியாக வர்றது வந்து மூணும் ஹையாக இருக்கும்போது ஃபார்வேர்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த கோடோட
எப்படி கோடு எழுதுறதுங்கிறது இனி ஃபியூச்சர் கோடில் நான் அந்த கோடை மட்டும் டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் இனிமேல் அந்த கோடை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே புரியும் எப்படி பண்ணுறோன்னு. அதில் ஏதாவது நியூ கோட்ஸ் வந்ததுன்னா அந்த கோடை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். நீ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த வீடியோட ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஒரு நல்ல இது கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோம் ஆட்டோமேஷனுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதில் நம்ம கோடு வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல, நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். ஒரு ரெண்டு மூணு கோடு தேவையான கோடை மட்டும் நம்ம ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் போதும். ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கோடுமே மோஸ்ட்லி நெட்டில் அவைலபிள் இருக்குது. நான் ஒன் பை ஒன் ப்ராஜெக்ட் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நம்ம இந்த கோடை வந்து அப்படியே ஐஎன்ஓ சாஃப்ட்வேரில் நான் சொன்ன ஆர்டினோ சாஃப்ட்வேர் 1.8 அந்த வெர்ஷனில் நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் நான் காமிக்கிற மாதிரி அந்த அதில் முக்கியமான போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, போர்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட போர்ட்டில் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க யூஎஸ்பியை, யூஎஸ்பி கனெக்ட் பண்ணால் தான் அது தெரியும், கனெக்ட் பண்ணாமல் தெரியாது. யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்ட் தெரியும், போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணோன்னா டன் அப்லோடிங்னு வரும். வந்ததுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட் ரெடி, நீங்கள் வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் இதில் இருக்கிற பார்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி அமேசானில் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வருதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆன்சர்ஸை நான் அந்த வேல்யூலேயே கொடுக்குறேன், உங்களோட கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸை வந்து உங்களுக்கு ஹவுஸ் ஆட்டோமேஷனில் கூடிய இந்த ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் ஹவுஸ் ஆட்டோமேஷன்ஸ் வீடியோஸ்க்கு போயிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால தான் அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோ சீரீஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியாமல் போயிடும். அதனால் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.